கமலா, இன்னைக்கு என்ன விசேஷம் எனக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம ஒரு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்கு என்ன நல்ல காரியம்? நம்ம சாந்திய இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர. இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா? தெரியாது, அவ வந்திருந்தா சொல்லணும். பிள்ளையாத்துக்காரா, எத்தனை மணிக்கு வரா? 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு உங்க ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு எங்க ஆத்துக்கு வரியா? என்ன விசேஷம்? நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டே. அப்படியா? குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்றீங்க? அது திடீர்னு காத்தடிச்சு அப்படி ஆயிட்டா அப்படிதான். குட் மார்னிங். சம்பந்தமே இல்லாம சாயங்காலத்துல என்ன குட் மார்னிங்? சாயங்கால நேரத்துல கூட சம்பந்தமே இல்லாம அப்படி ஆயிட்டா அப்படிதான். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க மனசுல ஒண்ணும் இல்ல, சரியாதான் இருக்கு. ஐயோ, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். என்னையா குட் மார்னிங் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படிதான் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், குட் மார்னிங். இப்போ இனிமே காத்து அடிக்கும் போது உங்க பக்கத்துல வர மாட்டேன், போங்க. இந்த அக்ரஹாரம் தான். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நீங்க சங்கரையிலாத பொண்ணு பக்கத்தானே போயிட்டு இருக்கேன். ஆமா. சொன்னா கேளுங்க, இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏ, பொண்ணுக்கு செவ்வா தோஷமா? செவ்வா மட்டும் தோஷமா இருந்தா பரவாயில்லையே, ஜாதகமே அவளுக்கு தோஷமா இருக்கு. உங்க ஆத்துல அவ வாழ்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவ விதவையாத்தான் வீடு திரும்புவான். உங்களுக்கு மருமகளார பாக்கியம் தான் அவளுக்கு கிடைக்கல. நாங்க கண்ண மூடுற வரைக்கும் அவ எங்க மகளா இருக்கிற நிம்மதியாவது கொடுங்க பிளீஸ். பேசாம வாடா. மோசமான தோப்பனாருக்கு பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த விதமான தோஷமும் அவ ஜாதகத்துல இல்லைன்னா 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா. ஆனா நீங்க ஒரே ஒரு பொய்ய சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்துட்டேல. இப்படி செய்வேல தெரிஞ்சிருந்தா அவளை நான் கருவிலையே கலத்திருப்பேன்னா? என்ன இப்படி எல்லாம் செய்யறேன்? இத்தனை நாள் நீங்க கத்துனதுக்கெல்லாம் நே கருத்தும் புரியல, ஆனா இன்னைக்கு உங்களோட மௌனத்துக்கு கூட நே கருத்தும் புரியுறதுன்னா? கத்துண்ட வீணுதான் உங்களுக்கு சோறு போடல, பெத்தண்ட பொண்ணோட சம்பாத்தியத்திலேயாவது காலம் பூரா கஷ்டப்படாம வயத்த கழுவுலால் முடிவு பண்ணிட்டேன். எங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டா வர்ற ஒரே வருமானமும் நின்னு போயிடுவோன்னு பயந்துதான் அவளோட வாழ்க்கையை இப்படி எல்லாம் பாழாக்குறேன். அப்படித்தானே சொல்லுங்கண்ணா, அப்படித்தானே? ஆமா. வாமா, குட் மார்னிங். குட் மார்னிங். அவர் இல்லையா? அண்ணாத்த திருவேற்காடு கோவிலுக்கு போயிருக்கு, கொஞ்சம் எது சேர கொண்டார? சேரல வேண்டாம். காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பைய இருக்குமா? எதுக்கு? சமைக்க போறீங்களா? காய்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறி போட்டு குழம்பு பண்ணி வச்சா நல்ல நாட்டு பண்ணி மாதிரி 3 சட்டி திங்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் ஆட்டுக்கறி பத்தி பேசுற பத்தியா? தப்பு தப்பு தப்பு. முருங்கக்கா முருங்கக்காமா, பிஞ்சு முருங்கக்காமா, முந்தானி முடிச்சு முருங்கக்கா, நல்லா இருக்கும். அங்க என்னமா பாக்குற? அது கறிக்கடை. தெரியும். கூரோட அள்ளிக்கவா, நானே ஒண்டி கட்ட. எனக்கு அதுக்கு இத்தனை மீன், இந்த ஒரு மீன வெலை. வாங்க வாங்க கறி, வாங்க வாங்கம்மா. என்னம்மா ஆகணும்? இது என்ன கறி? அடுப்பு கறி. கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆட்டுக்கறி தானே? இது ஆட்டுக்கறி தாமா, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கறி கொடுங்க. ஒரு கறினா புரியலையம்மா? ஒரு ஆள் சாப்பிடற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடறதாக்கா? நான் 2 கிலோ நல்லா சாப்பிடுவேன், உங்க ஆள் எப்படி? சுமார இந்த அளவு கொடுங்க. என்ன அளவே புதுசா இருக்குதா? Thank you.
இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏன் இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது, நீ வா பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா, அப்புறமேல சொல்றேன். சீக்கிரமா வா. இது என்னது பழைய பேப்பர் இடைக்கு போடுவா? எங்க அம்மாவோட புடவை, மருமக வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்பதான் நீ வந்துட்ட இல்ல, இந்தா கட்டிக்க. இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ பர்த்டே பேபிக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால பால் கொடுக்க போறியா? போதும் போதும், உடனே நெஞ்சு தொட்டுடுவீங்களே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடு நெருப்பு சாப்பாடா? நானே சமைச்சேன். நீயே சமைச்சியா? பிறந்த நாள் அதுவும் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வேற இல்ல. என்ன நீ சமைச்சிருக்கியோ என்னவோ தெரியல. உங்க வீட்டுல நீதான் சமையலா? ஆமா. கதவு வேற திறந்திருக்கு, யாராவது கண்ணு பட்டுற போது. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடறதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற, அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ. அதெல்லாம் முடியாது, அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம், நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுங்க. சாந்தி, சாந்தி, என்ன பாரு சாந்தி. ஏன் சாந்தி அழுகுற? இல்லைங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா கறி சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. கறி சமைச்சியா சாந்தி? ஏன் நீ கறியெல்லாம் சமைச்ச? கீழ் வீட்டு பொண்ணு சொல்லுச்சு உங்களுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும்னு, அதான் சமைச்சேன். இதுவரைக்கும் எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும், ஆனா இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இனிமே நான் கறியை சாப்பிட போறதில்ல. என்னங்க, எனக்காக நீங்க கறி சாப்பிடாம இருக்கணும்? எனக்காக நீ கஷ்டப்பட்டு கறி சமைக்கும் போது உனக்காக நான் கறி சாப்பிடாம இருக்க கூடாதா? நான் வேற எதுவுமே சமைக்கல, சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் எங்க பஸ் ஓனர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வயிற்றுக்கே உணவில்லாத போது சிறிது செவிக்கும் ஈ. ஈயாவது இரும்பாவது, என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற, அதை கேட்டு என் வயிறு மட்டும் இல்ல மனசு சேர்ந்து ரொம்ப போகுது. ஐயோ, இந்த மாதிரி புது இடத்துல எல்லாம் எனக்கு பாடவே வராது. இது புது இடமா? பழைய இடம், அதுல ரொம்ப பழைய இடம். இந்த பாரு, அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு பாரு. விளையாடாதீங்க, எனக்கு பாட தெரியாதுன்னா தெரியாது. நீ தானே சொன்ன பர்த்டே பேபின்னு சொல்லிட்டு, அதனால சி ஆறாவது ஆயிரம்னாவது ஒரு பாட்டு பாடலாம்ல. வற்புறுத்தாதீங்க, இப்ப நீ பாடுற அதை நான் கேக்குறேன். என்னங்க சொன்னா கேளுங்க. இது பாருங்க, சொன்னா கேளுங்களே. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போ, ஆனா பாடிட்டு போ. முடியாது, நீங்க தலைக்கழி நின்னாலும் நான் பாட மாட்டேன். தலைகீழ நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதனால இப்ப நீ பாட்டு பாடலனா மேல இருந்து கீழே தலைகீழ குதிக்க போற. குதிக்கட்டுமா? நீங்க சொல்லுவீங்க ஆனா குதிக்க மாட்டீங்க. சொல்லுவேன் ஆனா குதிக்க மாட்டேனா? என்ன கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. முருகா, என் ஆத்மா சாந்தி அடையணும், என் சாந்தி நிம்மதி அடையணும்.